ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் எம்பையர். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோம்பை வெர்சஸ் ராஜபாளையம் வெர்சஸ் சிப்பி பாறை. நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ற நிறைய நண்பர்கள் டாக்ஸ் கலர் வெர்சஸ் மேக் பண்ணி ஆல்மோஸ்ட் 5 மாசத்துக்கு மேல ஆக போகுது. அதனால ஒரு டாக் வெர்சஸ் டாபிக் போடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த வகையில நம்ம நாட்டு நாய்களான கோம்பை ராஜபாளையம் சிப்பி பாறை மூணு ஒரே நேரத்துல மோதிக்கிற மாதிரி ஒரு ட்ரிபிள் த்ரெட் பேட்டில் தான் பார்க்க போறோம். இன்னும் ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல்ஸ், வெலாசிராப்டர் வெர்சஸ் நிமியன் லயன், டைகர் வெர்சஸ் க்ரோக்கடைல், ஹவு டு சர்வைவ் அனிமல் அட்டாக்ஸ் பல டாபிக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. குடி தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாதிரி மாவட்டங்கள் அதிகமா பார்க்க முடியும். அதுல குறிப்பா தேனி மாவட்டம் தான் இதோட ஹோம் டவுன் அப்படின்னு சொல்லணும். இத பத்தி ஏற்கனவே ரெண்டு மூணு வர்சஸ் பேட்டில்ஸ்ல பாத்துட்டோம் அப்படின்றதால ரொம்ப டீடைல்டா இல்லாம இன்ட்ரோ கொஞ்சம் ரஃபா பாக்கலாம். சோ இவைகள் நல்ல சைட்டோன் பிரீடு மட்டும் இல்ல, ஒரு வகையில பெஸ்ட் டெரியர் வகை அப்படின்னு கூட சொல்லலாம். இதை ஒரு காலத்துல பியூரா முயல், காட்டு பன்றி மாதிரி உயிரினங்களை வேட்டையாட வெறும் வேட்டை நியாயம் மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. பட் போக போக இதோட பல திறமைகளை பார்த்துட்டு ஹண்டிங்க தாண்டி ஃபேமிலி பட்டாவும் சிலர் கம்பெனி டாக்ஸ் ஆகும் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. பேசிக்காவே கோம்பை கொஞ்சம் பொசசிவ், அதே நேரத்துல அக்ரெசிவ் அப்படின்றதுல பயங்கரமா கோவப்படும். அதுலயும் வீட்டுக்கு யாராச்சும் முன்பின் தெரியாத ஆள் வந்தாங்கன்னா நடக்கிறதே வேற. சோ மேலோட்டமா இவைகளோட தோற்றம் என்னதான் பார்க்க சாதாரண பிரீடு மாதிரி தெரிஞ்சாலும் இன்டெப்தா பார்க்கும்போது நல்ல பவர்ஃபுல்லான கால்களும் அகலமான செஸ்டும் கூடவே நார்மலா நிற்கும் போதே அத்லெட்டிக் பொசிஷன்ல எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கும். இவைகளை பத்தின ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கெனல் கிளப் ஆஃப் இந்தியா இதை ரெகனைஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சிஆர்பிஎஃப்ல இதை அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்க. ஆல்ரெடி சிஆர்பிஎஃப்ல சில நேட்டிவ் பிரீட்ஸ் இருக்கு, இதுல நம்ம கோம்பை இடம் பிடிச்சிருக்கிறது உண்மையிலே பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். சோ ஒரு ஒரிஜினல் கோம்பியோட பாடி சைஸ் பத்தி சொல்லணும்னா 21-23 இன்ச் வரைக்கும் ஹைட்டும் 25 கிலோ வரைக்கும் வெயிட் போடக்கூடியதா இருக்கு. அடுத்து ராஜபாளையம். இதை இன்னொரு வகையில இந்தியன் கோஸ்ட் டவுன், பாலிகர் ஹவுண்ட் இப்படி எல்லாம் கூட சொல்லுவாங்க. இதோட பூர்வீகம் எதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற ராஜபாளையம் அப்படின்ற ஊரை சேர்ந்தது. இது மத்த நேட்டிவ் பிரீடுகளை கம்பேர் பண்ணும்போது தோற்றத்துல பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லலாம். வெறும் அழகு மட்டும் கிடையாது, இது கிட்ட நிறைய வாயடிக்க வைக்கிற விஷயங்களும் இருக்கு. பேசிக்காவே இது ஒரு சைட்டோன் டாக் அப்படின்றதால நல்ல ஹண்டிங் அண்ட் ஃபைட்டிங் கேபபிலிட்டி கொண்டிருக்கும். அது மட்டும் இல்ல, என்னதான் சைட்டோன் வகையா இருந்தாலும் ஒரு சில டைம் இறைகளோட வாடையை வச்சு வேட்டையாடுன்றதால இதை இன்னொரு வகையில பெஸ்ட் சென்ட் டவுன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்ஸ் சிறே பாத்துடுச்சுனா போதும், நிலப்பரப்பு எந்த அளவுக்கு கடினமா இருந்தாலும் சரி துரத்தி பிடிச்சிடும். சோ இது உடலமைப்பு பாத்தீங்கன்னா, மத்த சைட்டோன் பிரீடுகளான கன்னி, சிப்பி பாறை, அப்புறம் கிரே ஹவுண்ட் இந்த மாதிரி பிரீடுகளை போலவே தான். ஆனா வித்தியாசம், அவைகளை விட உடம்பு பெருசா மஸ்குலரா இருக்கும், கூடவே தலை கொஞ்சம் பெருசா, பவர்ஃபுல்லான ஜா ஸ்ட்ரக்சர் அண்ட் வால் நீளமா சுருட்டிட்டு இருக்கும். இது எல்லாத்த விட இதை தனித்துவமா காமிக்கிறதே பாடி கலர் தான். ஸ்டாண்டர்டா இது ஒரே கலர்ல, அதாவது உடம்பு மில்க் ஒயிட் பிளஸ் அங்கங்க கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் மூக்கோட நுனிலையும் பாதத்தோட அடியிலையும் பிங்க் கலர், இந்த காம்பினேஷன்ல மட்டும்தான் பிரீட் ஆகும். இதனால ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கிராஸ் ஆயில ஒரிஜினலானு இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ இது பாடி சைஸ பத்தி சொல்லணும்னா, 25-30 இன்ச் வரைக்கும் ஹைட்டும், 30-45 கிலோ வரைக்கும் வெயிட் படக்கூடியதா இருக்கு. அடுத்து சிப்பி பாறை. சேம் நம்ம தமிழ்நாட்டு பூர்வீகமா கொண்ட இந்த ஒரு நாயினமும் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, மதுரை மாதிரியான மாவட்டங்கள்ல அதிகமா பார்க்க முடியும். ஏற்கனவே உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், அதாவது கன்னி சிப்பி பாறை ரெண்டுமே ஒரே இனம் தான். இதுல வித்தியாசம், கன்னி நாய்கள் மட்டும் மோஸ்ட்லி கருப்பு கலர்ல தான் பெறப்படுக்கும். இப்ப இருக்கிற மாடர்ன் டே சிப்பி பாறைகளை கம்பேர் பண்ணும் போதே அந்த டைம்ல இவைகளோட உடலமைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. ஆனா இப்ப இவைகளோட காலமைப்பு நல்லா நீளமாவும் மெல்லிசாவும், உடலமைப்பு கூட ஒரு சீட்டாவை போலவே இருக்கிறதால வேகத்துக்காகவே உருவாக்கப்பட்ட பிரீட் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இதுங்களும் பேசிக்காவே ஒரு சைட்டோன் அப்படின்றதால அந்த காலத்திலிருந்தே முயல், காட்டுப்பன்றி, மான் மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கிற உயிரினங்களை வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்தி இருக்காங்க. இன்னும் கூட கிராமத்து சைடுல இருக்கிற வேட்டைக்காரங்களாம் இந்த பிரீடுக்கு நல்லபடியே ட்ரைனிங் கொடுத்து வேட்டைக்காக பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவைகள் பயங்கர புத்திசாலித்தனமானது, அதே நேரத்துல வளர்க்கிற ஓனர்ஸ் மதிச்சு அவங்க சொல் பேச்சு கேட்கிற காரணத்தினால நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல போலீஸ்
இதனால கன்னி சிப்பி பாறைகளோட ஒரிஜினாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இதே போலதான் வெயிட்டும், அதாவது 25 இன்ச் இருக்கிற ஒரு சிப்பி பாறையோட வெயிட் பாத்தீங்கன்னா 32 கிலோ வரைக்கும் இருக்கு. இதுல சிப்பி பாறைகளோட சைஸ் என்னதான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்தாலும் ஓவராலா சைஸ்ல வெயிட்ல எல்லாம் ராஜபாளையம் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்து மூணுத்தோட ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டி பத்தி பார்க்கலாம். ஓம்பியோட உடலமைப்பையும் கால் சைஸையும் வச்சு இது எங்க இருந்து வேகமா ஓடிற போதுன்னு சிலர் நினைப்பாங்க. பட் இவைகளோட இன்னர் லெக் மசில்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறதால மணிக்கு 28 மைல் அதாவது 45 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியதா இருக்கும். அதுவே நல்ல அத்லெட்டிக் எக்ஸசைஸ் ட்ரைனிங் ஃபுட் எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல ரேஸ் ட்ராக்ல ஓட வச்சு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 45 கிலோமீட்டர் வேகத்தையும் தாண்டி ஓட சான்ஸ் இருக்கு. அண்ட் எஜிலிட்டின்னு வரும்போது ஒரு சைட்டோன் பிரீடுக்கே டஃப் கொடுக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா லாங்கா ஹைட்டா ஜம்ப் பண்றதை தாண்டி சடனா செயல்படுறது காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன்ஸ்ல ரீஃப்ளெக்சஸ் எல்லாம் அபாரமா இருக்கும்.
அடுத்து ராஜபாளையம் 70% நேச்சுரலாவே ஒரு சைட்டோன் பிரீட் அப்படின்றதால வேகம் ரொம்ப அபாரமா இருக்கு. இதால மணிக்கு 45 கிலோமீட்டருக்கு மேல வேகமா ஓட முடியும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வேகத்துக்காக மட்டும் வளர்த்து ரேஸ் டாக்ஸ்க்கு கொடுக்கற ட்ரைனிங்ஸ்னா இதுக்கும் கொடுத்தா கன்னி சிப்பி பாறைக்கு அடுத்து இதுதான் அதிவேகமா இருக்கும். அதே போலதான் எஜிலிட்டி லெவலும் உடம்பு ரொம்ப பிளெக்சிபிள் அப்படின்றதால ஓடும்போது இறை எப்படி எந்த டைரக்ஷன்ல வளைஞ்சு நெளிஞ்சு ஓடினாலும் இதுவும் தான் உடம்பு அதுக்கேத்த போல வளைச்சு பிடிச்சிடும். அடுத்து சிப்பி பாறைகளை பொறுத்தவரை அதோட ஒரிஜினலான ஸ்பீடை கண்டுபிடிக்கிறது இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு எந்த ஒரு ட்ரைனிங்குமே கொடுக்காத ஜஸ்ட் வீட்டில் வளர்க்குற ஒரு சிப்பி பாறையோட வேகம் பார்த்தீங்கன்னா மணிக்கு 58 கிலோமீட்டர்ல இருந்து சில டைம் 64 கிலோமீட்டரை கூட ரீச் பண்ணக்கூடியதா இருக்கு. ஆனா இவங்களுக்கு ப்ராப்பரான ஃபுட்டு ட்ரைனிங்லாம் கொடுத்து ஒரு பக்கமான ரேஸ் ட்ராக்ல ஓட வச்சு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மணிக்கு 65 கிலோமீட்டருக்கு மேல வேகமா ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஏற்கனவே சொன்னது போல இதோட உடம்பு சீட்டா போல இருக்கிறதால பயங்கர எஜிலிட்டியா இருக்கும். அதாவது ஒன்ஸ் வேட்டையில ஏதாவது இறைகளை துரத்த ஆரம்பிச்சுட்டா அதை பிடிக்கிற வரைக்கும் விடாது. இறை எந்த மாதிரி தப்பிச்சு ஓடினாலும் கண்ணி சிப்பி பாறை ரெண்டுமே விட்டு கொடுக்காம பிடிச்சிடுங்க. அதனால ஸ்பீட் எஜிலிட்டி ரெண்டுத்திலுமே சிப்பி பாறை தான் லீடிங்ல இருக்கு. அடுத்து மூணுத்தோட பைட் ஸ்ட்ரென்த் மசில் பவர் அண்ட் அட்டாக்கிங் அபிலிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். கோம்பை வேகத்துல மட்டும் இல்ல பலத்திலையும் சலைச்சது இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் இந்த கோம்பை இனம் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற ரொடிஷன் ரிச் பேக் நாய் இனத்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு, இன்னும் சிலர் இந்தியன் வைல்டு டாக் அதாவது சென்னை வழியா பிரிஞ்சு வந்ததுதான் இந்த கோம்பைன்னு சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் இதோட பைட் போர்ஸ் உண்மையிலேயே அபாரமா இருக்கு. ஏன்னா இதாலேயும் ஆல்மோஸ்ட் பிட்புல்க்கு ஈக்குவலா 235 PSI வரைக்கும் அழுத்தமா கடிக்க முடியும். அண்ட் இதோட அட்டாக்கிங் ஸ்டைலும் பாத்தீங்கன்னா எதிரிகளோட வைட்டல் பார்ட்ஸ் குறி வச்சுதான் அட்டாக் பண்ணும். குறிப்பா கழுத்து வாய்ப்பகுதி நெஞ்சு பகுதி இதுல தான் மேஜரா கடிக்கும். சோ ஓவராலா பலத்துல சண்டை போடுற திறன்ல மத்த ரெண்டு டாமினேட் பண்ற அளவுக்கு இருக்கு. இன்னும் கார்டிங் இல்லாட்டி டாமினன்ஸ் ஃபைட் வரும்போது கோம்பை இன்னும் சுப்பீரியரா இருக்கும். அடுத்து ராஜபாளையத்தோட பாடி சைஸ் என்னதான் மத்த ரெண்டுத்தங்களை விட பெருசா வெயிட்லாம் அதிகமா இருந்தாலும் கோம்பை அளவுக்கு பலம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது 200ல இருந்து அதிகபட்சம் 220 PSI வரைக்கும் தான் அழுத்தமா கிடைக்கக்கூடியதா இருக்கு. பட் ஸ்டில் இந்த பைட் போர்ஸ் வச்சு ஒரு நல்லா வளர்ந்த மானையே வேட்டையாட முடியும். நேச்சுரலாவே இது வேட்டைக்காக பிறந்த பிரீட் அப்படின்றதால உடம்பு நல்லா பிளெக்சிபிளா இருந்தாலும் கோம்பை அளவுக்கு ரிஜிட்னஸ் இருக்காது. சோ இது அட்டாக்கிங் ஸ்டைல பத்தி சொல்லவே தேவையில்ல. ராஜபாளையம் கிட்ட எந்த அளவுக்கு வேட்டையாடுற திறமை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். சேம் இறைய கொள்ற அதே மெத்தட் தான் சண்டையில எதிராளிக்கும் அப்ளை பண்ணும். அதாவது டைரக்டா எதிரியோட அதிகபட்சம் மற்ற ரெண்டுத்தங்களோட சதைகளை கீழ்ச்செடுக்க இது போதுமானது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோட அட்டாக்கிங் ஸ்டைல பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் உதாரணத்துக்கு முயல் இல்ல சின்ன சைஸ்ல இருக்கிற காட்டு பன்றியை பார்த்துடுச்சுன்னா போதும் அதை துரத்தி போய் அடக்கி நிறுத்த செய்யும். இந்த விஷயத்திலும் கிரேஹவுண்ட் சலுக்கி மாதிரி பிரீடுகளை விட சிப்பி பாறை ஒரு படி மேல இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி கிரேஹவுண்ட் அதுங்களோட டார்கெட்டை ரீச் பண்ணி ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தங்களோட ஓனர் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். ஆனா சிப்பி பாறை ஒரு சில டைம் டார்கெட்டே கொண்டு தங்களோட ஓனர்ஸ் எங்க இருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்துடும். சோ ஓவராலா பார்க்கும்போது பைட் ஸ்ட்ரென்த்ல கோம்பை அதிகமா இருந்தாலும் வேட்டையில சண்டையில எல்லாம் மூணுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்குங்க. அடுத்து மூணுத்தோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் வீக்னஸ் பத்தி பார்க்கலாம். கோம்பியோட யோசிக்கும் திறன் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குதா சொல்லணும். நம்ம நேட்டிவ் பிரீட் அப்படின்றதுக்காக ஏத்தி வச்சு சொல்லல. ராஜபாளையம் ராமநாதபுரம் மண்டை நாய் கண்ணி சிப்பி பாறை இப்படிப்பட்ட நாட்டு நாய்களை வளர்க்குற ஓனர்ஸ் கிட்ட ஜஸ்ட் நீங்களே கேட்டு பாருங்க எந்த அளவுக்கு சிந்திக்கும் திறன் யோசிக்கும் திறன்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் இவங்களோட வீக்னஸ்னு பார்த்தா உடம்புல ஃபெதர் கம்மியா இருக்கிறதால கோல்டான வெதர் அந்த அளவுக்கு ஒத்துக்காது. அதோட சின்ன குட்டியில இருந்து ஒரு இடத்துல வளர்ந்துட்டு இன்னொரு புது இடத்துக்கு போனா அங்க அவ்வளவு ஈஸியா அடாப்ட் ஆகாது. குறிப்பா இது ரொம்ப ஆக்டிவ் பிரீட் அப்படின்றதால அபார்ட்மெண்ட்ஸ்லாம் வளர்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அடுத்து ராஜபாளையத்தோட இன்டெலிஜென்ஸ் லெவலும் உண்மையிலே பயங்கரமா இருக்கும் தான் சொல்லணும். எனதான் இது சைட்டோன் பிரீடா இருந்தாலும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா போதும் சென்டோன் பிரீடாவும் செயல்படும். அதனால எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாலும் அதுக்கேத்த போல அடாப்ட் ஆகிக்கிற தன்மை இருக்கு. அதே போல இது ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா ஓனர் தவிர மத்தவங்க தொட்டா பிடிக்காது. அதுலயும் முன்பின் தெரியாத ஆள்னா கதையே வேறதான். இன்னொன்னு வேட்டையில தான் ஓனர் கைட் பண்றதுக்கு இல்லைனாலும் தனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி நல்லபடியா வேட்டையாடி முடிக்கும். இந்த அளவுக்கு இன்டெலிஜென்டா இருக்கிறதால இது கோம்பை அளவுக்கு ஈக்குவலா இருக்கும்னு கிளியரா தெரியுது. சோ இது வீக்னஸ் பார்த்தா சேம் கோம்பையை போலவே தான். அதாவது அதிக குளிர் ஒத்துக்காது. அதோட ரொம்ப ஆக்டிவ் பிரீட் அப்படின்றதால ஒரு நாளைக்கு மினிமம் 1 மணி நேரம் ஆச்சு ட்ரைனிங் கொடுத்து இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து சிப்பி பாறை இனம் பேசிக்காவே ஹவுண்ட் பிரீடா இருக்கிறதால இதுங்களுக்கு ஒரு ஆவரேஜான இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அதாவது இதுங்க இனத்தோட பேர்லயே இருக்கு சைட்டோன் அப்படின்னா ஒரு மிசைல் மாதிரி ஏதாச்சும் ஒரு டார்கெட்டை பார்த்துட்டா போதும் தன்னோட வேகத்தையும் இன்ஸ்டிங்க்ட் மட்டும் பயன்படுத்தி அந்த டார்கெட்டை போய் அடைய செய்யும். எனதான் மற்ற ரெண்டுத்தங்களை விட இன்டெலிஜென்ஸ் கம்மியா இருந்தாலும் சிப்பி பாறை கிட்ட இன்ஸ்டிங்டிவ் இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கிங் இன்டெலிஜென்ஸ் ஒபீடியன்ஸ் இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. அண்ட் இதுக்குமே கோல்டான வெதர் சுத்தமா ஒத்துக்காது. ஏன்னா இதுங்க உடம்புல ஃபேட் இல்லாததாலையும் முடி ரொம்ப கம்மியா இருக்கிற காரணத்தினாலையும் குளிர் அதிகமா தாங்க முடியாது. அதை தாண்டி மற்ற ரெண்டுத்துக்கு எதிராக ஸ்ட்ரென்த் இன்டெலிஜென்ஸ் கம்மியா இருக்கிறது வீக்னஸா இருக்கு. ஓகே ஃபைனலா கன்க்ளூஷன் பார்க்கலாம்.
கோம்பை ராஜபாளையம் சிப்பிப்பாறை இவைகள் மூணுமே சிறந்த நாயினங்கள் தான் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. இதுல கோம்பைக்கு அக்ரெசிவ்னஸ் அட்டாக்கிங் அண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சேம் ராஜபாளையமும் ஆல்மோஸ்ட் அதுக்கு ஈக்குவலா இருக்கு. அண்ட் சிப்பிப்பாறையும் ஹண்டர் அண்ட் ஃபாஸ்ட் ரன்னர் அப்படின்றதால மூணும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சலச்சது இல்லைன்னு தான் சொல்லணும். இன்கேஸ் மூணுத்துக்கும் ரன்னிங் ரேஸ் மாதிரி போட்டி வைக்கிறோம் அப்படின்னா டவுட்டே வேணா, நிச்சயம் அதுல சிப்பிப்பாறை தான் வின் பண்ணும். பட் நம்ம அடிச்சுக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கோன்றதால ஒரு ஓபன் ஏரியால ஒரே நேரத்துல சண்டை ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் பைட் ஸ்ட்ரென்த், மசில் பவர் அண்ட் முக்கியமா அக்ரெசிவ்னஸ் எல்லாம் கோம்பைக்கு அதிகமா இருக்கிறதால மத்த ரெண்டுத்தையும் டாமினேட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆனா ராஜபாளையம் சிப்பிப்பாறை ரெண்டுமே டீமா செயல்படுறதுல பயங்கர கில்லாடிங்க அப்படின்றதால ஒருவேளை டீமா செயல்பட்டா கோம்பையை டிஃபீட் பண்ணிடுங்க, லேட்டரா அதுங்க ரெண்டும் அடிச்சுக்கிட்டா அதுல ராஜபாளையம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் தனித்தனியா மோதிக்கிற சிச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் கோம்பை தான் ஜெயிக்கும்ன்றதால ஓவராலா இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டலோட வின்னர் கோம்பை தான். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வாட்ஸ்அப் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.